உறவினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபில என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அடிபடியா இருக்கும் இட்லி தோசையோட சப்பாத்தி பூரியோட இந்த சாம்பார் வந்து சாப்பிட செம்ம அடிபடியா இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன். சிம்பிளா சட்டுன்னு இது செஞ்சிடலாம். இந்த சாம்பார் கடல மாவு வந்து இது வந்து கடல மாவு சாம்பார், அதனால கடல மாவு வந்து நான் 1/2 ஸ்பூன் கடல மாவு இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்க தேவையான பொருள் வந்து நான் ஆனியன் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வந்து இந்த சாம்பார் வந்து காரம் வந்து பச்சை மிளகா தான் நமக்கு, அதனால் நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்து போட்டாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, சோம்பு வந்து 1/4 ஸ்பூன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ எப்படி செய்யலாம் இந்த சாம்பார் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 ஸ்பூன் ஆயில் நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவு கடுகு போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ போட்டுடலாம். சோம்பும் பாருங்க வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஆனியன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆனியன் வரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி வெட்டி வச்சோம் இல்லைங்களா, இதை பார்த்து இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட பச்சை மிளகாலாம் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா கடல மாவு, நல்லா 1/2 ஸ்பூன் கடல மாவு. இது வந்து நல்லா இப்படி தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கையால் நல்லா அதை கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி விட்டு இதில் வந்து நம்ம கரெக்டாக ஊற்றிட்டு இது சரியான கரெக்டாக தண்ணி ஊற்றிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம அடிபடியாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு கடல மாவு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. செம்ம அடிபடியாக சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசையோட சப்பாத்தி பூரியோட இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் 5 நிமிஷத்தில் இந்த சாம்பார் வச்சிடலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.